வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட எள்ளு வயலுக்கு தான் வந்து உரம் போட்டு தண்ணி கட்ட போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஸோ இதை வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட எள்ளு வயல், ஓகேவா? இது அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குல்ல. ஸோ இதெல்லாமே வந்து எள்ளு வயல் நம்மளுது. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் நான் தண்ணி கட்டி முடிச்சிட்டேன், ஓகேவா? நேற்று அப்புறம் முந்தா நேரத்தெல்லாம் சேர்ந்து இதுக்கெலாம் தண்ணி கட்டி முடிச்சாச்சு. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து எள்ளு வந்து அங்கங்கே தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆளுங்களை விட்டு களையெல்லாம் வெட்டியிருக்கோம். இப்போ களை வெட்டினது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 8000 ரூபா ஆயிருக்கு, ஓகேவா? 8000 ரூபாய்க்கு களை வெட்டியிருக்கோம். அந்த களையெல்லாம் வந்து எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மண் அந்த மாதிரி இருக்குது, அதனால் லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ ஃபுல்லாக வெட்டி முடிச்சுட்டு ரொம்பவே எள்ளு கம்மியாக இருந்துச்சுங்க, செடியே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா எள்ளு வந்து திருப்பி நீங்கள் விதைச்சி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் திருப்பி இன்னொரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இந்த செடியிலேயே பார்த்திங்கன்னா திருப்பி மறுபடியும் எள்ளு விதைச்சி விட்ருக்கோம். அப்புறமா கூடவே உரமும் போட்டு தண்ணி விட்டுட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சாச்சு. அங்கே தெரியுதுல்ல, அங்கே தான் இப்போ நம்ம கட்ட போகிறோம். வாங்க போகலாம். மணி பார்த்திங்க அப்படின்னா இப்போ 11:30 ஆகுது. ஸோ வெயில் வந்து சும்மா சுருன்னு அடிக்குது, உச்சி வெயில் அடிக்குது. ஸோ இந்த இதில் வந்து நான் இப்போ தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அப்படியே வந்தோம்னா நம்மளோட வயல்வெளிக்கு வந்துடலாம். ஸோ இப்போ தான் இது எப்படியும் பாயிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும் பொறுமையாக. ஏன்னா இப்போ களை வெட்டி இருக்கோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொறுமையாக தான் பாயும். ஸோ அதனால் அது ஃபுல்லாக கடைசி எண்டு வரைக்கும் பாயிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பொறுமையாக உட்காந்துருந்து முடிக்கணும் இந்த வெயிலில். சில இடம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேடாக இருக்கும், ஸோ அதெல்லாம் ஏறுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதெல்லாம் இந்த மாதிரி உடச்சிக்கிட்டு இப்படிலாம் போகும். இந்த சைடில் ஃபுல்லாக அடைச்சி விட்டுட்டு இப்போ ரெண்டுத்தையும் சேம் டைமில் ஒரே டைமில் பாயிற மாதிரி வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஸோ எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நம்ம கூட இவன் வேறு வந்துடுறான். இவன் எதுக்கு வந்து நம்ம தான் வெயிலில் காயறோன்னா இவன் எதுக்கு ஆயிரம்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்போ முடியல, வெயில் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்குது. ஸோ வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? ஸோ விவசாயத்தை விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறலாம் தெரில. ஸோ எனக்கு வந்து இதை விடணும்னு மனசு இல்லை. எவ்வளோ பெரிய வேலைக்கு போனாலும் இதையும் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் தான் இருக்கேன், பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வச்ச தென்னை மரம் தான் இதெல்லாம். அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், முடிஞ்சால் நான் ஐபட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக இந்த லைனில் அப்படியே இந்த வரப்பு ஃபுல்லாக தென்னை மரம் இருக்கும். ஸோ அங்கே ஒரு சின்னதாக ஒரு தென்னை மரம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே நம்ம வச்சது தான். வச்சதுலேயே பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரம் மட்டும் தான் சூப்பராக வளர்ந்துருக்கு, மீதி எல்லாம் வந்து ஆடு கடிச்சு அப்படியே கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. இனிமேல் தான் வந்து எல்லாம் வளரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இதெல்லாம் எத்தனை வருஷத்தில் வந்து இளநீ வைக்குமோ பார்க்கலாம். நம்ம அதையும் வந்து ஒரு வீடியோவை போடுவோம், எவ்வளோ வருஷத்தில் வருது அப்படிங்கிறது. இப்போ வரைக்கும் வச்சு ஒரு வருஷத்தில் இவ்வளோ ஹைட் வந்துருக்கு, வச்சதை விட கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி வளருது என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். நம்ம செடி நான் முளைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஸோ இதுதான் அந்த செடி, இதுதான் இப்போ முளைச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லபடியாக வளர்ந்துருந்துச்சுன்னா லாபம் வந்திருக்கும். இப்போ இது நஷ்டத்தில் முடியுமா இல்லை வந்து போட்ட காசு வச்சு எடுக்க முடியுமா அப்படிங்கிற நிலமையில் இருக்கும், எடுக்க முடியுமா அப்படிங்கிற கூட தெரில, பார்க்கலாம். எல்லாம் நல்லா தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ மதியானம் தண்ணி கட்டுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபுல் வெயிலுங்க. நான் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக கிணத்துல தண்ணி இல்லை, அதனால் வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ இப்போ திருப்பி வந்து ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மணி 5 இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ அகைன் வந்து தண்ணி கட்டணும், நம்ம போயிட்டு கிணத்துல கொஞ்சம் தண்ணி ஊறியிருக்கோம். ஸோ இப்போ போய் மோட்டர் ஆன் பண்ணுவோம், வாங்க. ஸோ இங்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம தண்ணி கட்டியாச்சு, அதனால் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்து சேஃபாக கொஞ்சம் வரணும். ஸோ இதுதாங்க ஸ்டார்ட்ருன்னு சொல்லுவாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மோட்டர் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ அப்படியே ஒரு கிணத்துல போயிட்டு தண்ணி எப்படி எவ்வளோ இருக்குது என்னென்னு அப்படியே ஒரு எட்டு பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தென்னை மரம் வச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு கடிச்சிருச்சு, அதனால் வந்து கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கு. ஆடு கடிக்காமல் இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துருச்சு, ஆடு கடிச்சது எல்லாமே வந்து கம்மியாக தான் வளர்ந்துருக்கும். இப்போ நம்ம போயிட்டு கிணத்தை எட்டி பார்க்கணும், கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ இந்த இடம் உங்களுக்கு தெரியுங்களா? அந்த பழைய காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறப்பு இறைப்பாங்கள மாட்டுகளை வச்சு, ஸோ அந்த ரெண்டு கல் தான் இது, இதில் தான் வந்து அந்த இது மாதிரி இறக்கி இறைப்பாங்க. ஸோ தண்ணி வந்து நல்லாவே ஊறி இருக்குது, தண்ணி இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 5 இல்லை 6 பாத்திக்கிட்டே கட்டலாம், பார்ப்போம் எவ்வளோ கட்ட முடியுது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரியுதா நல்லா? இதில் மீன்லாம் நான் விட்டுருக்கேன், அம்மா வந்து ஒரு இந்த மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க, அது என்ன மீன் சொல்லுவாங்க, ஆறா மீனா, ஜிலேபி ஒன்று பெருசு இருக்கும். அதுக்கப்புறம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஏதோ ஒரு மீனுங்க மறந்து போச்சுங்க, ஞாபகம் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம அங்கே மோட்டர் போட்டோம் அப்படின்னா, ஸோ பைப் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோமா, இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த வாய்க்காலில் போயிட்டு தண்ணி ஊற்றும். இப்போ இதுலேயே நடந்து போனோம்னா நம்ம அந்த வாய்க்காலுக்கு ரீச் ஆகிடலாம். கீழே இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் தடம் தான், நல்லா மாடு மாதிரி போட்டு மிதிச்சு அப்படி வச்சுருக்கோம். ஸோ டேரெக்டாக வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே தண்ணி வர ஆரம்பிச்சிடும், இந்த வாய்க்காலில் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடும், தெரியுதா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் சும்மா சல்லுன்னு தண்ணி போகும். இது இப்போ வந்து ஆல்ரெடி தண்ணி பாஞ்சதுனால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதுவே வந்து தண்ணி பாயாமல் ஃபஸ்ட் டைம் எடுத்து விட்றோம் அப்படின்னா ஸ்லோவாக ஆடி அசைஞ்சு போயிட்டுருப்பார்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரப்பில் செட்டில் ஆயிடுச்சு. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திக்கு பாஞ்சிட்ருக்கோம். நம்ம இங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா பொறுமையாக பாயும். சில நேரத்தில் சைடில் உடச்சிக்கிட்டு போவோம், அதெல்லாம் நம்ம தான் எந்திரிச்சு போய் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நிழல் தெரியுதா, நிழல் அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வியூ, சீரியஸாக வேறு லெவலில் இருக்கும். எனக்கு ஈவினிங் டைமில் இதை பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு மாதிரி சன்செட் அந்த இடத்துல ஆகும் ஃபுல்லாக. இதை நான் நிறைய என்னோடய இன்ஸ்டாகிராமில் நிறைய நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம். ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நான் இப்போ வேணும்னாலும் சைட்டில் போட்டு வர்றேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அதுதான் என்னோடய ஐடி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ரெண்டு ஐடி இருக்கும், ஸோ ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அண்டு ஃபோட்டோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன் சீரியஸாக. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும், இதுதாங்க எனக்குலாம் பிடிச்சிருக்கு. ஸோ மக்களே, இதுதான் வந்து என்னோடய லைஃப். ஓகேவா, இப்படி தான் போயிட்டுருக்கோம். தண்ணி இன்னும் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. பொறுமையாக வந்து இது எல்லாத்துக்கும் ஃபுல்லாக கட்டி முடிக்கணும். அது வரைக்கும் நம்ம இங்கேருந்து தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ உங்ககிட்ட சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னா வந்து அப்படியே பல வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு என்னோடய சேனலில். ஏன்னா நிறைய நான் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். ஆனால் நிறைய எனக்கு சப்போர்ட் கிடைக்கல அந்த டைமில். லாக்டவுன் டைமில் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. கிணத்துல குதிக்கிற வீடியோஸ்க்கு வந்து ஒரு வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் போச்சு, அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அப்புறம் பெட்ஸ் வீடியோஸ் சில வீடியோஸ்க்கு வந்து போச்சு வியூஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்குமே எதுவுமே வியூஸ் போக மாட்டேங்குது. அதனாலே வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகுது. நான் அந்த கண்டென்ட் எடுக்கணும்னாலே ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி எனக்குள்ளே ஒரு வெக்ஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு யூடியூப் பக்கமே வேணா அவ்வளோதான் விட்டுட்டு போயலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏன் தேவையில்லாமல் வந்து வேஸ்ட்டாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதை போட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் சில பேர் வந்து கேட்குறாங்க எனக்காக வீடியோ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த சில பேருக்காக நான் இப்போ வரைக்கும் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு பிடிக்கும், சீக்கிரமாக வந்து நமக்கும் வந்து நல்ல ஒரு வியூஸ் அண்ட் நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த ஒரு ஹோப்போடே வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். இந்த இயர் வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறதுலாம் அப்புறம் தான் ரிசீவ் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு கண்டென்ட் இதுதான் அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ நான் இப்போ வில்லேஜில் இருக்கேன். ஓகேவா, நான் என்னோட விவசாய நிலத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஐடி ஒர்க்கில் இருக்கேன். ஸோ அதில் ஏதாவது எனக்கு அப்டேட் இருக்குது, அதில் ஏதாவது போடணும் அப்படின்னாலும் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ண முடியுமோ அதையும் நான் வீடியோஸ் எடுத்து போடுவேன். பெட்ஸ் வளர்க்குறேன். ஸோ அதில் ஏதாவது வீடியோ பண்ண முடிஞ்சா. ஸோ எனக்கு இதுதான் அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா, நோ லிமிட் என்னோட வீடியோஸ்க்கு. எது வேணால் பண்ணுவேன், ஃபுட் சேலஞ்ச் பண்ணுவேன், திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கண்டென்ட் வரும். அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தான் எந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா, இதே இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் எந்தளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் இதுக்கடுத்து இந்த மாதிரி கண்டென்ட் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டை போட்டுவிடுங்க. இந்த அக்ரிகல்ச்சர் வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் பண்ணுறேன். நிறைய கண்டென்ட்லாம் இருக்குங்க இங்கே. நான் எனக்கு தான் வந்து அது போர் அடிச்சிச்சு. ஓகேவா, இவங்க எங்கே பார்க்கவே மாட்டேங்கிறாங்களே, இப்போ இருக்க ஜென்ரேஷன் எங்கே அக்ரிகல்ச்சர்லாம் பார்க்குறீங்க. ஸோ அதுக்காக ஸோ நான் உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து ஒரு ஐடி வேலை தான் பார்த்துட்ருக்கேன். ஓகேவா, ஐடியில் தான் இருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து எனக்கு இந்த அக்ரிகல்ச்சர் வந்து பிடிக்கும், எனக்கு பண்ணணும்னு ஆசை. ஓகேவா, நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நம்மளால் பண்ண முடியலனா கூட நம்ம வந்து ஆளுங்களை வச்சாச்சு இதை வந்து நம்ம பண்ணணும், சும்மா காட்ட போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம். என்னை மாதிரியே நிறைய பேர் அதே மாதிரியே வந்து வரணும் அப்படிங்கிறதையும் ஆசைப்பட்றேன். அந்த விவசாயத்துக்கும் வந்து நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்றேன். ஸோ தமிழை காப்போம், விவசாயம் வளர்ப்போம். டாடா, பை பை, சி யூ.